வில்பத்து வனப்பகுதியுடன் இணைந்த நான்கு வனப்பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பிரதேசமாக பெயரிடும் வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இந்த உயர் சந்திப்பில் மன்னார் அரசாங்க அதிபர் வைத்தேச பிரிய வனவிலங்கு வன ஜீவராசிகள் திணைக்கள உயர் அதிகாரிகள் உட்பட பல்வேறு அரசாங்க உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் அத்துடன் அமைச்சர் ரிஷார்ட் பதியுதியனுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி ஜமியத் உலமாவின் பொதுச் செயலாளர் எம் எம் முபாரக் மௌலவி ஏ சி கலீல் மௌலவி முஸ்லிம் கவுன்சில் தலைவர் என் எம் அமீன் உப தலைவர் ஹில்மி அகமட் செயலாளர் எஸ் ஏ அன்ஹார்ஹான் சிரேஷ்ட சட்டத்தரணி என் எம் ஹமீட் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வர்த்தமானி பிரகடனத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதிப்புகளை தெளிவுபடுத்தினர் அத்துடன் பேராதனை பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நோபல் வில்பத்து தொடர்பான சகல ஆவணப்படங்கள் படவரைவுகள் ஆகியவற்றுடன் இது தொடர்பிலான ஒளிநாடா விவரணங்களை சமர்ப்பித்து அந்த சரணாலயத்தின் உண்மை நிலைமையை தெளிவுபடுத்தியதுடன் மக்களுக்கு குறித்தான காணிகளும் குடியிருப்புகளும் மேய்ச்சல் நிலங்களும் வர்த்தமானி மூலம் அபகரிக்கப்பட்டுள்ளதை தெளிவுபடுத்தினார் இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் வில்பத்து தொடர்பான புதிய வர்த்தமானி பிரகடனத்தால் முசலி பிரதேசத்தில் வாழும் மக்களின் பொது தேவைக்கேனும் ஓர் அங்குல காணியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி அமைச்சரவை மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அனுமதி பெற்று இந்த பிரதேசத்தில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கும் கைத்தொழில் பேட்டை காணியை கூட வனவிலங்கு திணைக்களம் விடுவிக்க மறுக்கின்றது எனவும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முசலி பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தெரியாமல் அவர்களின் அனுமதி பெறாமல் கொழும்பில் இருந்து கொண்டு ஜிபிஎஸ் முறைப்படி அவர்களது பூர்வீக காணிகளை வனவள திணைக்களம் சுவீகரித்ததாகவும் அவர்கள் அந்த காலத்தில் மேற்கொண்ட பாரிய தவறை நிவர்த்தி செய்வதற்காக மீண்டும் இவ்வாறான வர்த்தமானி பிரகடனத்தை மேற்கொண்டதன் மூலம் அநியாயம் இழைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஹெக்டேர் நிலப்பரப்பைக் கொண்ட முஸ்லிம் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார் ஐந்து ஒதுக்குகள் காடுகளை இணைத்து மாவில்லு பேனட் காடு என பிரகடனப்படுத்தியதன் மூலம் வெப்பல் கரடிக்குழி மரிச்சுக்கட்டி விலத்திக்குளம் ஆகிய பிரதேசத்தில் உள்ளடக்கிய மக்களின் எண்பத்தைந்து சதவீதமான பரம்பரை காணிகள் பறைபோயுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் எனவே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தலையும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வர்த்தமானி புதிய அறிவித்தலையும் ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் குறித்து உயர்மட்ட மாநாட்டில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கிய பின்னர் வில்பத்து வடக்கை மையப்படுத்தி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள புதிய வர்த்தமானி அறிவித்தலால் எழுந்துள்ள பிரச்சனையை ஜனாதிபதி தீர்த்து வைப்பார் என ஜனாதிபதியின் செயலாளர் பி பி அபேகோன் உறுதியளித்துள்ளார்